இலங்கையில் நடக்கும் கொலைகளின் பின்னணி வெளியானது அதிர்ச்சி தகவல். ஜனாதிபதி கோட்டாபாயவை மீறி நடவடிக்கை எடுக்கும் பிரதமர். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாட்டுப்புற உணவுகள், ஜனாதிபதி வழிமுறை. ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தலைமறைவு, காவல்துறையினர் தீவிர தேடுதல். தீவிரமடையும் இலங்கையின் நிலை, நாட்டு மக்களுக்கான அவசர அறிவித்தல். சமகாலத்தில் இலங்கையில் நாளாந்தம் நடக்கும் படுகொலைகளின் பின்னணி குறித்து புலனாய்வு பிரிவினர் அதிர்ச்சிகர தகவலை வெளியிட்டுள்ளனர். கடந்த 5 நாட்களில் 7 பேர் மர்ம நபர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் பாதாள உலக தலைவர்களின் உத்தரவுக்கமைய கொலை செய்யப்பட்டுள்ளனர். நாட்டில் நிலவும் ஸ்திரமற்ற சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி இந்த கொலைகள் அரங்கேற்றப்படுகின்றன. கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் போதைப் பொருள் கடத்தலுக்கு சாட்சியாக இருந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அண்மை காலமாக பெருந்தொகை போதைப் பொருட்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு துப்பு வழங்கியவர்களே தற்போது கொலை செய்யப்பட்டு வருகின்றனர். இந்த பட்டியலும் இன்னும் அதிகரிக்கும் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதியின் அனுமதியின்றி நந்தலால் வீரசிங்கவை மத்திய வங்கியின் ஆளுநர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக மத்திய வங்கியின் ஓய்வு பெற்ற நிறைவேற்று அதிகாரிகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதியின் அனுமதியின்றி இந்த பதவி நீக்கம் இடம்பெற்று வருவதாகவும் இதனை தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அந்த அமைப்புக்கு எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநரின் ராஜினாமாவை தொடர்ந்து எஞ்சியிருக்கும் பதவிக்காலத்தில் நந்தலால் வீரசிங்க நியமிக்கப்பட்டுள்ளார். அவரது பதவிக்காலம் எதிர்வரும் ஜூலை 1st நிறைவடைவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாடு எதிர்நோக்கியுள்ள இந்த பாரதூரமான சூழ்நிலையில் பரிசார்ந்த நடவடிக்கைகள் மேற்கொள்வது சாத்தியமில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாட்டுப்புற உணவுகளை வழங்குவது குறித்து பரிசீலிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். நேற்றின் முன்தினம் இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது ஜனாதிபதி இந்த யோசனையை முன்வைத்துள்ளார். பாதுகாப்பான வனப்பிரதேசங்களில் அதிகமாக காணப்படும் பலாக்காய் போன்றவற்றை பறிப்பதற்காக குறித்த வனங்களுக்குள் நுழைவதற்கு பொதுமக்களுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் என்ற யோசனை அமைச்சர் மஹிந்த அமரவீரரால் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டது. அதன்போது கருத்து வெளியிட்ட ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வாரத்தில் 2 அல்லது 3 நாட்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பலாக்காய், ஈரப்பலா, வெற்றாலை கிழங்கு என்பவற்றை வழங்குமாறு தெரிவித்துள்ளார். அதன் பிரகாரம் நாடாளுமன்றம் கூடும் நாட்களில் நாட்டுப்புற உணவு வகைகளும் நாடாளுமன்ற உணவகம் மூலமாக வழங்கப்படுவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. காலி முகத்துடல் அமைதி போராட்ட தளத்தில் மீதான தாக்குதலின் பிரதான சந்தேக நபராக கூறப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும் எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தலைமறைவாகியுள்ள தகவல் கிடைத்த பல இடங்களில் விசேட காவல்துறை குழுக்கள் சோதனை நடத்திய போதிலும் இதுவரை சந்தேக நபரை கைது செய்ய முடியும் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரான ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவை நீதிமன்றம் பெயரிட்டுள்ளது. தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் மேலும் ஒரு குழுவை கைது செய்ய காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் போராட்டம் வெடித்துள்ளது. ஜனாதிபதி செயலகம் மற்றும் அலரி மாளிகை என்பன முற்றுகையிடப்பட்டு போராட்டங்கள் நடத்தப்படுகின்றன. பொதுமக்கள் அவசியமின்றி உணவுப் பொருட்களை சேமித்து வைக்கக்கூடாது என வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் நலின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி நிலை தீவிரமடைந்ததன் காரணமாக உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக அதிகரித்துள்ளதுடன் பல உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையிலேயே அவசியமின்றி உணவுப் பொருட்களை அதிகமாக சேமித்து வைக்க வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கையில் நடக்கும் கொலைகளின் பின்னணி வெளியானது அதிர்ச்சி தகவல். ஜனாதிபதி கோட்டாபாயவை மீறி நடவடிக்கை எடுக்கும் பிரதமர். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நாட்டுப்புற உணவுகள், ஜனாதிபதி வழிமுறை. ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தலைமறைவு, காவல்துறையினர் தீவிர தேடுதல். தீவிரமடையும் இலங்கையின் நிலை, நாட்டு மக்களுக்கான அவசர அறிவித்தல்.